வணக்கம். ஆஷாட நவராத்திரியுடைய நான்காவது நாள். நான் இப்போ இருக்கிறது சீர்காழியில். விக்னேஷ் கிச்சன் உங்களுக்கெல்லாம் ரொம்பவே தெரிஞ்ச ஒரு சேனல். விக்னேஷ் கிச்சனோட சேனல் ஓனர் வந்து விக்னேஷ். விக்னேஷோட பாட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டி, மீனாட்சி பாட்டி. அவங்க வீட்டில் தான் நான் சீர்காழியில் இந்த ஆஷாட நவராத்திரி பூஜை பண்ணேன். எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னா, கிளப் ஹவுஸில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட் இருந்தது. அதுக்கு நான் வந்தே ஆகணும்னு ஃப்ரெண்ட்ஸோட ப்ரெஷர்னால் நான் வந்து சிதம்பரம் வந்துட்டு நடராஜர், தில்லைக்காளி இந்த தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு பிச்சாவரமில் ஜாலியாக அப்படி டூரிங்கெல்லாம் முடிச்சுட்டு பிக்னிக்கெல்லாம் முடிச்சுட்டு பாட்டிக்கு ஃபோன் பண்ணி நான் இங்கே தான் பூஜை பண்ண வரேன்னோடனே பாட்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு கிடைச்ச வாழ்க்கையிலேயே கிடைச்ச ஒரு பெரும் பேர் பாக்யம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை தான் சொல்லுவேன். பாட்டி, நான் ஆக்சுவலி சாரீலாம் பிளான் பண்ணி எடுத்துகிட்டே வரல. ஏன்னா நிர்விக்ன லக்ஷ்மி இல்லத்தில் என்னோடய மகள்கள்லாம் சேர்ந்து அங்கே பூஜை பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு திடீர்னு தோணிச்சு, பாட்டியோட வீட்டில் நம்ம வந்து ஏன் இன்றைக்கி பூஜையை அங்கே பண்ணிடக்கூடாது, நம்ம கையால் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. பாட்டிக்கு உடனே ஃபோன் பண்ணி கேட்டோடனே உடனே பால் காய்ச்சி அதை ரெடி பண்ணி பூஜைக்கு தேவையானதெல்லாம் உடனே உடனே எல்லாம் பண்ணி அவங்க வந்து மெனக்கட்டது வந்து அந்த அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. இன்னொன்று சொல்லப்போனால், சாரீலாம் நான் எடுத்துகிட்டு வரல. சாரீ பிளவுஸ் எந்த பிளானோடையும் நான் வரல. ஒன் டே ட்ரிப்பு, பிக்னிக்கு போட்ட ட்ரெஸ்ஸோடு வந்துட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு. பாட்டி வந்து புடவை கட்டிக்கிட்டு பண்ணு அப்படின்னு சொல்லி பாட்டியோட புடவை ப்ளவுஸு எல்லாம் கொடுத்த அந்த அன்பு வந்து எனக்கு வந்து அம்மா வழி பாட்டியும் கிடையாது, அப்பா வழி பாட்டியும் எனக்கு கிடையாது, பார்த்ததே கிடையாது. ஆனால் விக்னேஷோட பாட்டி வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக, ஏதோ ஒரு ஆத்ம பந்தம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. இந்த வீட்டில், இந்த கிரகத்தில், அதுலேயும் அந்த கிரகம்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது, இன்றைக்கி என்னமோ கிரக மாளிகா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். இது வந்து நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த நாள் அமையும் அப்படிங்கிறாங்க. இந்த பர்டிகுலர் டேயில் நான் இந்த கிரகத்தில் கஜலட்சுமி பூஜை நான் பண்ணது வந்து என்னோடய மனசில் நிஜமாகவே ஒரு பூரிப்பு சந்தோஷம், வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம், எல்லாருமே, அதாவது அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களும் சரி உறவினர்களும் சரி, விக்னேஷ் வந்து சிறப்பாக வரணும், அவனுடைய எதிர்காலம் சிறப்பாக வரணும், இப்படி எல்லா விதத்திலையும் சுபிக்ஷம் நிறைய நிலவணும் அப்படின்றது தான் என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனை. உலக சேமத்துக்காக தான் நான் வந்து, உலக நன்மைக்காக தான் நான் பூஜைகள் பண்ணிகிட்ருக்கேன். எனக்குன்னு கேட்டு பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை. மீனாட்சி பாட்டியினுடைய அன்பு, அந்த அன்பு எனக்கு எப்பவும் கிடைச்சா போதும் அப்படிங்கிறது தான் இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரார்த்தனை. நன்றி. நீங்கள் வந்து என் வீட்டில் பண்ணணும்னு இருந்தது எனக்கு அளவிலா மகிழ்ச்சி. நானும் கொடுத்து வச்சதுனால தான் இந்த அனுகிரகம் எனக்கு கிடைக்கிறது. தேங்க்யூ. ரொம்ப பூஜையெல்லாம் பண்ணியிருக்கார். இந்த ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் வந்து பூஜை பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப. பாட்டி, இது வந்து உங்களுக்கெல்லாம் கிடையாது, எனக்கு என்னோட ஜாதகத்தில் இப்படி ஒரு பிராப்தம் இருக்குது, அதுதான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாட்டி கூட போன தரையும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கலரில் ட்ரெஸ்ஸிங்கில், இந்த தரையும் சேம் பிஞ்சு. சூப்பர் பாட்டி. ஆமாம், தேங்க்யூ.
மீனாம் மதுரை மீனாட்சி பாண்டியராஜ புத்தி சுந்தரகிரே சோமசேகரி மனோன்மணி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அவரோட நமச்சிவாய மந்திரம் மீனாட்சியை பாண்டிய நாட்டு ராஜாவினுடைய மகள்னு கூப்பிட்டல அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் மீனாட்சி இஷ்ட தெய்வம் மீனாட்சி பாண்டிய